ஆக்ட்ரஸ் காஜல் அகர்வாலுக்கும் கௌதம்க்கும் 2020 திருமணம் நடந்துச்சு. இந்த வருஷம் நியூ இயரப்போ காஜல் அவங்க பிரெக்னண்டா இருக்கிற நியூஸாக அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில அவங்க நேற்று ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோல காஜல் அகர்வால் பிரெக்னண்டா இருக்கிறதுனால வெயிட் போட்ட மாதிரி தெரிஞ்சாங்க. பலரும் அந்த வீடியோ பார்த்துட்டு காஜல் அகர்வாலா இது, என்ன இப்படி குண்டாயிட்டாங்க, ஆளே மாறிட்டாங்க அப்படி இப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டும் பேசிட்டும் வந்தாங்க. இந்த நிலையில இதை பத்தி காஜல் அகர்வால் ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் இப்போ என்னோட வாழ்க்கையிலையும் என்னோட உடலிலும் என்னோட வீட்டிலையும் என்னோட வேலை செய்யற இடத்துலையும் புதிய வளர்ச்சியை பார்த்துட்டு இருக்கேன். கூடுதலான சில கமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பாடி ஷேமிங் மெசேஜஸ், மீம்ஸ் எல்லாம் வருது. இது எந்த விதத்திலையும் பயனளிக்கல, கொஞ்சம் கருணையோட இருக்க முயற்சி பண்ணுங்க. அப்படி இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தா வாழுங்க, வாழ விடுங்க. இங்க நான் என்னோட சில சிந்தனைகளை ஷேர் பண்றேன். என்ன மாதிரியே சூழ்நிலையில இருக்கிறவங்க கண்டிப்பா இதை படிங்க. முக்கியமா எதையுமே புரிஞ்சுக்காம தன்னை பத்தி மட்டுமே யோசிக்கிற முட்டாள்களும் இதை படிங்க. மாசமா இருக்கும்போது பெண்கள் உடல்ல சில மாறுதல்கள் ஏற்படும். ஹார்மோன் சேஞ்ச் ஆகுறதுனால எங்களோட வயிறும் மார்பகமும் பெருசாகும். அப்பதான் குழந்தை வயிற்றுல வளர முடியும். எங்க பாடி நர்சிங்காக தயாராகிட்டு இருக்குன்னு அர்த்தம். சில சமயம் உடல் பெருசாகும் போது உடம்புல சில ஸ்ட்ரெச் மார்க் வரும். சில சமயம் முகப்பருக்கள் கூட வரும். எப்பயும் போல இல்லாம ரொம்ப சோர்வா உணர்வோம். மூட் ஸ்விங் அடிக்கடி வரும். அப்படி சில டைம் நெகட்டிவ் மூட் வரும்போது நம்ம உடல் மேல நமக்கே நெகட்டிவ் சிந்தனைகள் வரும். ஆனா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பழையபடி எப்படி இருந்தோமோ அதே மாதிரி நம்ம மாறிடலாம். ஆனா சில சமயம் மாறாம கூட போகலாம். அது பரவாயில்ல. இந்த மாற்றம் எல்லாமே இயற்கை தான். எங்க வாழ்க்கையில வர இந்த கூடுதல் விஷயத்தை சமாளிக்க முயற்சி செய்யறோம். முக்கியமா நம்மளோட குழந்தையோட வருகைக்காக. இந்த மாதிரி ஒரு அழகான பயணத்துல நம்ம அப்நார்மலாகவோ அன்கம்ஃபர்டபுளாகவோ சில ஸ்டெரியோடைப் விஷயத்துக்காக ப்ரெஷரா ஃபீல் பண்ணவோ கூடாது. நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு குழந்தையை பெற்றுக்கிற அந்த பாக்கியம் பெண்களுக்கு மட்டுமே கிடைச்சிருக்கிற ஒரு விஷயம். பிரெக்னண்டா இருக்கும் போது யோகா மசாஜ் இதெல்லாம் பண்ணுங்க, அது எனக்கு உதவியா இருக்கு. இந்த போஸ்ட் கண்டிப்பா என்ன மாதிரி இருக்கிற பெண்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்க எல்லாருக்குமே என்னோட அன்புகளை அனுப்புறேன் அப்படின்னு காஜல் அகர்வால் ரொம்ப எமோஷனலா பிரெக்னண்டா இருக்கிறதுனால உடல்ல வரக்கூடிய மாற்றங்களை பத்தி அண்ட் பாடி ஷேமிங் எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காஜல் அகர்வாலோட இந்த போஸ்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்ட் ஆக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.